ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். நம்ம ஜிடிஎஃப் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் மேன் வந்திருக்கா புள்ள. ஸோ டிசி ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு குதூகலமாக இருக்கும். ஏன்னா டிசியில் ஒரு வேற லெவலில் முக்கியமான மெயின் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மேன் தான். எனக்குமே டிசியில் வந்து சூப்பர் மேனை ரொம்ப பிடிக்கும். எஸ் காய்ஸ், இப்போ நம்ம சூப்பர் மேன் வந்து நம்ம ஜிடிஎஃப் யூனிவர்ஸ்குள்ளே வந்திருக்காப்புல. ஸோ இந்த சூப்பர் மேன் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட சூப்பர் மேன் சொல்லலாம். ஸோ அவரோட யூனிவர்ஸில், அதாவது இது மல்டி யூனிவர்ஸ் கான்செப்ட். ஸோ நிறைய யூனிவர்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க நம்மளோட ஜிடிஎஃப் யூனிவர்ஸில். என்னோட போன பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்ன நடக்குதுன்னா, இப்போ வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்க கெட்ட சூப்பர் மேன் வந்து இப்போ ஜிடிஎஃப் யூனிவர்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த பேட் சூப்பர் மேன் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளோட ஜிடிஎஃப் யூனிவர்ஸை காலி பண்ணுறதுக்காக வந்திருக்காப்புல. ஸோ எல்லாருமே வந்து காலி, இப்போ சூப்பர் மேனை தடுக்கிற அளவுக்கு நம்ம ஜிடிஎஃப் யூனிவர்ஸில் இப்போ சூப்பர் ஹீரோஸ் கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து சூப்பர் மேனோட பவரோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் சூப்பர் மேன் வந்து இந்த பேட் சூப்பர் மேன் வந்து வேறு லெவல் பவர்ஃபுல்லாக நம்மளோட ஜிடிஎஃப் யூனிவர்ஸில் ஒரு ராஜநட போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இங்கே அங்கே இருக்கிற காசு எல்லாத்தையுமே வந்து லைட்டாக டச் பண்ணி டிச்சு பண்ணுறாப்புல. ஸோ அவர் அடித்தாலே, லைட்டாக அடித்தாலே போதும் கார் அந்த இடத்துல பாருங்க, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம சூப்பர் மேனுக்கு இருக்குது. ஸோ தட்டினாவே போகிறோம், பறந்து எங்கேயோ போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வேற லெவல் பவர் இருக்குது. ஆனால் சூப்பர் மேன் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டெல்லாம் அடியில, லைட்டாக வந்து சும்மா அப்படியே தூக்கி தூக்கி போட்டுட்டு அவர் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காப்புல நம்ம ஜிடிஎஃப் யூனிவர்ஸில். ஸோ நம்ம சூப்பர் மேன் பண்ணுற சேட்டைகள் எல்லாம் பார்த்துட்டு இந்த போலீஸ்காரங்க மிலிட்ரி ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த போலீஸ் எல்லாம் வந்தால் சூப்பர் மேனை காலி பண்ண முடியாதுன்னு மிலிட்ரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ மிலிட்ரி ஆளுங்களும் பார்க்காம நம்ம சூப்பர் மேன் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா வெஹிக்கல்ஸையும் அப்படியே அந்த இடத்துல பறக்க விட்டுட்டு இருக்காரு. வெஹிக்கல்ஸ் மட்டும் இல்லாமல் மிலிட்ரி ஆளுங்களையும் வந்து ஒரு ஷாட்லேயே ரெண்டு பேரும் சூப்பர் ஹியூமன் வேற லெவலில் அடிச்சுட்டு இருக்காப்புல. ஸோ இந்த கெட்ட சூப்பர் மேனுக்கும் எல்லா பவர்ஸுமே இருக்குது. அதாவது முக்கியமான நம்ம சூப்பர் மேனோட பவர்னா லேசர்லேருந்து கண்ணிலேருந்து லேசர் வரும், வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த பவரும் நம்ம இந்த கெட்ட சூப்பர் மேன் இருக்குது. சும்மா லேசர் வச்சு எல்லாரையுமே வந்து காலி பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ ஜஸ்ட்டு அந்த லேசரை வச்சு அப்படியே ஒரு ரெட்டியில் ஒரு தலை காணும் கை காணும்னு போயிட்டுருக்கு. ஸோ கண்ணில் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்ணு காணாமல் போயிடுது. இப்போ வேறு லெவலில் இருக்குது சூப்பர் மேனோட லேசர் அட்டாக்கு. ஒரேட்டிலே வந்து பசங்க அப்படியே காலிடுறாங்க வேற மாதிரி. ஸோ சூப்பர்மேனோட இன்னொரு முக்கியமான பவர் என்னன்னா, ஃப்ரீஸ் பண்ணிடுவாப்புல. அப்படியே வந்து போக விட்டு அப்படியே ஆளுங்க எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இது என்ன ஃப்ரீஸ் பண்ணுறது, அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீலேருந்து வர சுனாமியே ஃப்ரீஸ் பண்ணுவாப்புல. ஸோ அந்த லெவலில் சூப்பர்மேனுக்கு வந்து ஃப்ரீஸிங் பவர் இருக்குது. ஸோ ஆளுங்களெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு குத்து குத்துனாங்கன்னு வச்சிங்க, அந்த ஆளுங்களே வந்து அப்படியே தூசாக மாறிடுறாங்க. ஸோ ஏன்னா உடம்பே இருக்காது, ஃபுல்லாமே ஃப்ரீஸ் ஆனது அப்படியே தூசாகுது. ஒரு அடியிலே வந்து அசால்ட்டாக எல்லாருமே காலி பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ சூப்பர்மேனால் ஃப்ரீஸ் மட்டும் பண்ண முடியாது, வேறு லெவலில் வந்து காத்த விண்டோ வந்து ப்ளோ பண்ண முடியும். ஸோ அந்த விண்டு ப்ளோவில் வந்து சுற்றி நிற்கிறவங்க பசங்க எல்லாம் எங்கெங்கேயோ பறந்து போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த விண்ட் ப்ளோ வந்து ரொம்ப பவராக இருக்கும். ஸோ வெஹிக்கல்ஸ் எல்லாம் மேலே பறக்குதுன்னா அந்த அளவுக்கு வந்து விண்டு அவர் வேற லெவலில் ஃபோர்ஸாக கொடுக்குறான்னு பார்த்துக்கோ. ஸோ அப்படியே வந்து எல்லாரும் பறப்பாங்க மேலே, அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான அட்டாக்கு. ஸோ நம்ம இந்த சூப்பர்மேனால் டொர்னாடோ கூட உருவாக்க முடியும்னா பார்த்தீங்களே. ஸோ எப்படி டொர்னாடோ உருவாகும், சூப்பர்மேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறப்பல, அதாவது ஃப்ளாஷோட வேகத்தில் மூவ் ஆகிறப்பல. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது அவர் சுத்த மதினா அப்படியே சுழண்டு அப்படியே அதை சுற்றி காற்று வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படியே சுத்த சுத்த வந்து இருக்கிற அட்மாஸ்பியரிக் காற்று எல்லாமே சுற்றி சுற்றி ஃபார்ம் ஆகாதால அது வந்து ஒரு டொர்னாடோவாக உருவாகுது. ஸோ அவரே ஒரு டொர்னாடோவாக மாறி சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து காலி பண்ணிட்டு இருக்கப்பல. ஸோ கூட பக்கத்தில் எவன் வந்தாலும் சரி அப்படியே தூக்கி வீசப்படுறாங்க, வேற லெவல் பண்ணிட்டு இருக்கப்பல. அப்படியே சுற்றி சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அசால்ட்டாக டொர்னாடோ யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்கப்பல. ஸோ எப்படி நம்ம சூப்பர்மேன் டொர்னாடோ யூஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி வேற லெவல் ஃபாஸ்ட்டாக வந்து ஒருத்தனை பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்க முடியும். அதாவது ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ளாஷோட பவர்ஸ் எல்லாம் அதே மாதிரி நம்ம சூப்பர் மேனும் ஃப்ளாஷோட ஸ்பீடில் வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாருமே ஃபைட் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகாப்புல. ஸோ இப்போ சூப்பர்மேனை சுற்றி ஏகப்பட்ட போலீஸ் பயங்கரமான மிலிட்ரி ஆளுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர்மேன் வந்து இனிமே வந்து இவனை சும்மா ஆச்சுன்னு தான் வேலைக்கு ஆகாது, இவனை உங்களை எல்லாருமே சும்மா ஜாலியாக பந்தாட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூப்பர்மேன் என்ன பண்ணான்னா, அங்கங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்து வச்சு செய் செய்ன்னு செஞ்சுட்டு இருக்காப்புல. வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையும் தம்சம் பண்ணிட்டு இருக்காப்புல. ஆளுங்க எல்லாருமே பிடிச்சி போட்டு பொல பொலன்னு பொழுந்து மேலே பறக்க விடுறது, எல்லாருமே மேலே பறக்க விட்டுருக்கா. ஸோ பறக்க விடுறது மட்டும் இல்லாமல் கண்ணிலேருந்து லேசரை விட்டு அப்படியே அங்கேயே பொசுகிறாப்புல, அப்படியே அங்கேயே வந்து பொசுங்கி சீஞ்சு போயிடறாப்புல. வெஹிக்கல்லாம் அவ்வளோதான், எங்கேயோ போது வானத்துக்கு தூக்கி அடிக்கிறாப்புல. வெடிக்கல்லாம் வேற லெவலில் பண்ணிட்டு ஜிடிஎஃப் யூனிவர்ஸோ ஒரு வழி பண்ணலாங்கிற மாதிரி நம்ம இந்த கெட்ட சூப்பர் மேனுக்கு ஒரு முடிவு வருது. ஸோ இருக்கிற எல்லா மிலிட்ரி ஆளுங்களையும் முடிச்சிட்டா அப்புறம் வந்து காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க இல்லையா.
ஸோ வருவாங்க, நம்ம சூப்பர் ஹீரோஸ் வருவாங்க. ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பக்கத்தில் இருக்கிற எல்லா மிலிட்ரி ஆலையிலையும் போட்டு போட போடன்னு பொழுதுட்டு இருக்கப்போல ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய வந்து போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு போலீஸுமே அவர் ரசித்து ருசித்து பொறுமையாக வச்சு செய்கிறாப்புல வேற மாதிரி அடிச்சுட்டு இருக்காப்புல நம்ம சூப்பர்மேன். சூப்பர்மேனோட பவரை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம், ஒரு காடு லெவலுக்கு வந்து சூப்பர்மேனுக்கு பவர் இருக்கும். ஸோ அவனோட உடம்பே ஒரு பவர்னு தான் வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் வந்து அவனுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நம்ம சூப்பர்மேனே ஒரு வந்து சூப்பர்மே வேற லெவல் தான். ஸோ அப்படி வந்து நின்னாலே போதும், புல்லட்டு கில்லட்டு எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு வந்து சூப்பர்மேனோட பவர் வந்து கெத்துன்னு கூட சொல்ல டிசி ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நிறைய வந்து மார்வல் சூப்பர் ஹீரோஸ் தான் மார்வல் வில்லன்ஸாக போட்டிருந்தேன். ஸோ இப்போ தான் டிசி வில்லன்ஸ் அண்ட் சூப்பர் ஹீரோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய ஹீரோஸ் அண்ட் நிறைய சூப்பர் ஹீரோஸ் வந்து நம்ம ஜிடிஎஃப்ஐ யூனிவர்ஸ்குள்ளே வரப்போகிறாங்க, வந்து பயங்கரமான ஃபைட்ஸ் எல்லாருக்குள்ளேயும் நடக்க போகுது. ஸோ என்னோட போன பாட்டெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள், வேற லெவலில் வச்சு செஞ்சுருப்பாங்க நிறைய பேர். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த ஸ்டோரியும் உங்களுக்கு புரியும், ஏன்னா இது ஒரு ஸ்டோரி பேஸ்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அட்வென்ச்சர்னு என்ன வேணால் சொல்லலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அவரோட எல்லா சூப்பர் ஹீரோ பவர்ஸையும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போல முக்கியமாக அவருக்கு வந்து பிடிச்சது அந்த லேசர் பீம் அட்டாக் தான். சும்மா சல்லுன்னு லேசர் அட்டாக், ஸோ நார்மல் லேசரோட சூப்பர்மேன் கிட்ட வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேசர் இருக்குது. ஸோ அந்த லேசர் யூஸ் பண்ணால் வெஹிக்கலே பொசிக்கணும்னா பாருங்கள், நார்மலான லேசர் யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன் ஆளுங்க தான் காலி வேணாங்க, ஆனால் பவர்ஃபுல்லான லேசர் வச்சு யூஸ் பண்ணாங்க, அவர் கோவம் வந்துச்சுன்னா பவர்ஃபுல்லாக விட போல. ஸோ அப்படி விடும் போது வெஹிக்கலே வெடிஞ்சு தம்சமாகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சூப்பர்மேன் கிட்ட வேற லெவல் பவர் இருக்கு. ஸோ சூப்பர்மேன் என்ன பண்ணுறான்னா சுற்றி இருக்க எல்லா வெஹிக்கல்ஸ்லையுமே ஐயா அங்கே பாரு பாரு எங்கேயோ போகுது, சூப்பர் காராக இருந்தது சும்மா இப்போ எரிஞ்சு சாம்பலான காராக மாறிச்சு, அங்கங்கே இருக்க ஆளுங்களை அப்படியே வந்து லேசர் பீம் யூஸ் பண்ணி போச்சு மேலேருந்து நிறைய பேர் சூப்பர்மேனை அடிச்சுட்டு இருக்கப்போல அப்படியே ஒரு லேசர் பீம் விட்டு அந்த மேலே இருக்க எல்லாத்துலேயுமே நெருப்பு பற்றிக்கிறப்பல நெருப்பில் அந்த ஆளுங்க எல்லாருமே நேற்றுக்குது கறிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வேற மாதிரி அப்படியே சும்மா நெருப்பு குளமாக மேலே நின்றுட்டு இருக்கு, போடி அடித்து தம்சம் பண்ண பக்கத்தில் வந்து நின்னோட ஒரே ஷாட்டு தான் அடித்து காலி பண்ணிட்டாப்புல. இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் வந்து கீழே எல்லாருமே அடித்து காலி பண்ணுறேன் நான் இந்த சூப்பர்மேனால் மேலேருந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி மேலே ஹெலிகாப்டர்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு தெரியாது நம்ம சூப்பர்மேன் வேற லெவலில் பறந்து எல்லாரையும் காலி பண்ணுவார்னு. ஸோ சூப்பர்மேன் கண்ணில் படுறவங்க எல்லா ஹெலிகாப்டரையும் வந்து டொம்சம் பண்ணிட்டு இருக்கப்புல. ஸோ ஒரடியிலேயே எல்லா ஹெலிகாப்டரும் பார்த்தீங்கன்னா தூள் தூளாகுது, அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான அட்டாக் அடிச்சிட்டு இருக்கப்புல. ஸோ அடிச்சு அடியில் ஹெலிகாப்டர் வந்து எங்கேயோ போய் விழுது. ஸோ ஒரு அடி தான் அப்படியே நெருப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹெலிகாப்டர் வந்து வெடியுது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தரமான அடியாக அடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ போலீஸ்காரங்க கொண்டு வந்த எல்லா ஹெலிகாப்டரையும் வந்து தம்சம் பண்ணிட்டாப்புல. ஆனால் இந்த போலீஸ்காரங்க கிட்ட விளையாடுறதுக்கெல்லாம் நமக்கு சூப்பர்மேனுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஆனால் சூப்பர்மேன் என்ன பண்ணுவோம், அவ்வளோ சூப்பரான பவரை யூஸ் பண்ண போறாரு, சும்மா சோலார் பிளாஸ்ட் மாதிரி ஒன்று போட்டு விட்டாரு, சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து காலி ஆகிட்டாங்க கைஸ், வேற லெவல் போகுது. ஸோ ஒரு ஷாட்டில் வந்து சுற்றி இருக்க கிரவுண்ட் போலீஸும் சரி மேலே இருக்க ஏர் போலீஸும் சரி எல்லாருமே வந்து ஒரே ஷாட்டில் காலி ஆகிட்டா போல. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரேடியேஷன் மாதிரி வந்து நம்ம சூப்பர்மேன் வந்து வேற லெவலில் ஏதோ ஒன்று தள்ளியிருக்க போல. இப்போ வேற லெவலில் மேலே பறந்து போயிட்டு இந்த ஜிடிஎஃப்ஐ யூனிவர்ஸை வந்து காலி பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி நினைக்கிறப்பல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஏரோப்ளைன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சும்மா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கலான்னு ஏரோப்ளைனில் போட்டு அடி அடி வச்சிருக்கா, ஏரோப்ளைனில் ஒரு அடி அடிச்சோடனே ஒரு இன்ஜின் காலியாச்சு, சும்மா டச்சு தான் பண்ணா போல அதுக்குள்ளேயே இன்ஜின் காலியாச்சு, இன்னொரு ஏரோப்ளைன் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த ஏரோப்ளைனை வந்து அப்படியே சல்லுன்னு கிட்ட போயிட்டு ஒரு ஷாட்டில் முடியலான்னு பார்க்குறாப்புல நம்ம சூப்பர்மேனு, போட்டு டவுங்குன்னு ஒன்று வச்சாப்புல. ஸோ அடிச்சடியில் அந்த ஏரோப்ளைனும் அப்படியே கடலுக்குள்ளே போகுது, டப்புன்னு வந்து டிரைவர் வந்து குச்சிட்டாப்புல. ஆனால் உள்ளே இருக்க பேசஞ்சரோட நிலைமை என்ன ஆகும் தெரியலையே. ஸோ ஏரோப்ளைனை அடிச்சடியில் அப்படியே வந்து ஐயோ ஐயோ தரமான சம்பவம் பண்ணுறாப்புல. ஸோ லேசர் பீமை விட்டு அங்கேயே வந்து மேலேயே ஏரோப்ளைனை வந்து காலி பண்ணுறாப்புல வேற லெவல். ஓ மை காட், மேலே இருக்க எல்லா ஏரோப்ளைனும் காலி ஆகிட்டு இருக்கு, சும்மா வெயிட் காட்டுறாப்புல நம்ம சூப்பர்மேனு. ஸோ சூப்பர்மேனுக்கு வந்து ஏரோப்ளைன்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அங்கே ஒரு ஏரோப்ளைனுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிற சூப்பர் சூப்பர் சானிக் ஸ்பீடில் போயிட்டுருக்காப்புல நம்ம சூப்பர்மேனு, வேற லெவல் சல்லுன்னு போயிட்டுருக்காப்புல. ஸோ அங்கே இருக்க ஏரோப்ளைனை போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாப்புல. ஸோ ஓகே, ஏரோப்ளைன் வந்தோன்னா அங்கேயும் வந்து லேசர் பீம் விட்டு அப்படியே தூள் தூள் ஆகிறப்பல ஏதோ பொம்மை மாதிரி இருக்கு அவருக்கு அந்த ஏரோப்ளைனை, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காப்புல. எப்படி நம்ம ஜிடிஎஃப்ஐ யூனிவர்ஸ்க்குள்ள ஒரு கெட்ட சூப்பர்மேன் வந்தாரோ அதே மாதிரி ஒரு நல்ல சூப்பர்மேன் நம்ம ஜிடிஎஃப்ஐ யூனிவர்ஸ்க்குள்ள வந்திருக்காப்புல. ஸோ நல்ல சூப்பர்மேன் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு கெட்ட சூப்பர்மேன் இந்த ஜிடிஎஃப்ஐ யூனிவர்ஸ்க்குள்ள இருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ அவனை எப்படியாவது காலி பண்ணுங்கிற முயற்சியில் வந்து நம்ம நல்ல சூப்பர்மேன் இறங்கி இருக்காப்புல.
ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நம்ம நல்ல சூப்பர்மேனுக்கும் கெட்ட சூப்பர்மேனுக்கும் வேற லெவலில் ஃபைட்டு நடக்க போது. சும்மா ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்தோடனே கெட்ட சூப்பர்மேன் நல்ல சூப்பர்மேனை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. எப்பவுமே நல்லவங்க ஃபஸ்ட்டு அடி வாங்கிப்பாங்க, அப்புறம் தானே திருப்பி கொடுப்பாங்க. அதனால தான் இந்த சூப்பர்மேனும் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொடுப்பாரான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம நல்ல சூப்பர்மேன் அடியாக வாங்கிட்டு இருக்கப்புல. ஸோ பிளாக் கலரில் இருக்க சூப்பர்மேன் தான் கொஞ்சம் கெட்டவன், நம்ம ப்ளூ கலர் சூப்பர்மேன் நல்லவன். ஸோ ப்ளூ கலர் சூப்பர்மேன் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பிளாக் கலர் சூப்பர்மேன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த சூப்பர்மேன் மூவிஸில் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டிசி ஃபேன்ஸுக்கெல்லாம் இது அத்து போய் என்னடா நீ சொன்னதே திருப்பி, இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சது அப்படியே வந்து தெரியாதவங்களுக்கு சொல்கிறல. ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணுறோன்னா, சூப்பர்மேன் வேற லெவலில் போட்டு போல போலன்னு ரெண்டு சூப்பர்மேனும் பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. சும்மா ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க கைஸ். அடிக்கிற அடியில் வந்து நம்ம நல்ல சூப்பர்மேன் பயங்கரமா அடி, அப்போது இப்போதான் நம்ம நல்ல சூப்பர்மேன் அடி ஆரம்பிச்சிருக்காப்புல போட்டு டமால் டமால்னு மண்டை மலையே வைக்கிறப்ப அடிக்கிற அடியில் வந்து தர காலியாவது. ஆனால் சூப்பர்மேன் ஐயோயோ தூக்கி விசிறி அடிக்கிறாப்பா, நம்ம கெட்ட சூப்பர்மேனை தூக்கி போடுறாப்புல போட்டு. நல்ல சூப்பர்மேன் என்ன பண்ணா, அப்படியே மேலே இருந்து ஆரை விட்டு அவனை காலி பண்ணலாம், கீழே இருந்து அவனை காலி பண்ணி நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம நல்ல சூப்பர்மேன் என்ன பண்ணுறாங்க, எப்படியும் எஸ் ஆகிட்டு அப்படியே மேலே இருந்து காற்றை வச்சு பறந்து அடிக்கலாம் பார்க்குறப்பல. சும்மா அடிக்கிற காற்றுல வந்து அப்படியே கெட்ட சூப்பர்மேன் இப்படியே பின்னாடி போகிறப்பல. இருந்தாலும் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லை, ஏன்னா அவனும் ஒரு சூப்பர்மேன் இல்லையா. ஸோ அவ்வளோ ஃபோர்ஸ் பத்தலை அவனை அடுக்கிறதுக்கு. போட்டு டங்குன்னு வந்து நெஞ்சிலேயே ஒன்று வச்சா போல, அடிச்சு அடியில் நம்ம நல்ல சூப்பர்மேன் கீழே வந்து அடி பயங்கரமாக வாங்கிட்டு போல. ஐயோ ஐயோ லேசர் அட்டாக் வேறு அடிக்கிற போல, அடித்த லேசர் அட்டாக்ல நம்ம சூப்பர்மேன் அப்படியே மேலே போயிட்டு லேசர் அட்டாக் வேறு வாங்கிட்டு இருக்க போல. ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபைட் நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும். ஸோ நல்ல சூப்பர்மேன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கெட்ட சூப்பர்மேன் வந்து நல்ல சூப்பர்மேனை ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்பல. ஸோ சூப்பர்மேனுக்கெல்லாம் ஃப்ரீஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு குத்து குத்துனாவே வந்து அந்த ஃப்ரீஸிங் எல்லாம் காலியிடும். இப்போ இந்த சூப்பர்மேன் என்ன பண்ணுறானா, அவனும் ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்பல, ஆனால் அவனுக்கும் எதுவுமே ஆகலை. ஸோ ஃப்ரீஸிங்கிறது இவங்ககிட்ட வேலைக்கு ஆகுது, ஏன்னா அதெல்லாம் அசால்ட்டாக வச்சுட்டு வெளில வந்துருவாங்க. ஸோ அதனால் இந்த நல்ல சூப்பர்மேன் என்ன பண்ணுறானா, அந்த கெட்ட சூப்பர்மேனை அடிக்கிறதுக்கு டொர்னாடோ யூஸ் பண்ணுறப்பல. டொர்னாடோ யூஸ் பண்ணாலுமே நல்ல சூப்பர்மேன் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ தூக்கி கொஞ்சம் தூக்கி விசிறி அடிக்க முடியுதே தவிர கெட்ட சூப்பர்மேனுக்கு எந்த ஒரு அடியும் பட மாட்டேங்குது. மறுபடியும் வந்து போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கப்பல, சும்மா புடிச்சு அப்படியே சுத்தி அடிக்கிறப்பல. ஐயோ ஐயோ சோலார் அட்டாக் வர பண்ணுறாப்புல. ஸோ எப்படி வந்து போலீஸ்காரங்க எல்லாருமே ஒரு அடியில் காலி பண்ணணும், அந்த அட்டாக் தான் கொடுத்தா. பட் நம்ம சூப்பர்மேன் வந்து சூப்பர்மேனாக இருக்கிறதால அதுலேருந்து எதுவுமே ஆகாமல் வந்து நம்ம சூப்பர்மேன் தப்பிச்சிருக்காப்புல. சும்மா சுற்றி சுற்றி அந்த கெட்ட சூப்பர்மேனை அடிக்கிறாப்புல. அடிக்கிற அடியில் வந்து நல்லாவே அடி உழுது. ஸோ அடித்தா நல்லா அடி உழுது, பட் எதுவுமே ஆக மாட்டேது. ஏன்னா ரெண்டு பேருமே சூப்பர்மேனுங்களது பவர்ஃபுல்லாக ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்லியே பவரை யூஸ் பண்ணி அப்படியே மேலே ஏர்லியே அடிக்கிறப்பல. ஸோ அடிச்சு அடியில் அப்படியே ஏர்லியே அந்தரத்துலேயே ரெண்டு பேருக்கும் சரியான ஃபைட் நடந்துருக்கு. அப்படியே தூக்கி வந்து மேலே ஏரில் பறக்க விட்டு அப்படியே பங்கு பங்குன்னு வைக்கிறப்பல. ஐயோ ஐயோ இப்போ கெட்ட சூப்பர்மேனுக்கு அடித்த மாதிரி இப்போ நல்ல சூப்பர்மேனுக்கும் வந்து பயங்கரமான அடி உழுந்துட்டுருக்கு. அடிச்சு அடியில் வந்து பல கிலோமீட்டர் தள்ளி போய் நம்ம நல்ல சூப்பர்மேன் உள்றப்பல. ஸோ மறுபடியும் பரவாயில்லன்னு நல்ல சூப்பர்மேன் ஏந்து குடு குடுன்னு ஓடிட்டு இருக்கப்பல. ஸோ ஓடிட்டே இருக்கும்போது ஒரு பீச்சாண்ட பயங்கரமாக வந்து ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ அடிச்சு அடியில் அவன் பீச்சுக்குள்ளே போயிட்டாப்புல கெட்ட சூப்பர்மேன். பட் மறுபடியும் வந்து அந்த சூப்பர்மேன் வரா. சோ வரும்போது மறுபடியும் அவன் ஐயோ அடிக்கலான்னு பார்த்தா அந்த சூப்பர்மேன் வந்து லேசர் பீமை யூஸ் பண்ணி நம்ம சூப்பர்மேனை காலி பண்ணிட்டானே. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து சிமிலரான பவர் இருக்கிறதால ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சிக்கிறாங்க. ஆனால் யார் ஜெயிக்க போகுது யார் தோக்க போகுதுன்னு தெரியல. பட் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சாவே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப பவர்ஃபுல். ஸோ சூப்பர்மேனாவே பவர்ஃபுல். ஸோ என்னன்னா அவன் கெட்டவன் இவன் நல்லவன். ஸோ அதனால் ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சிக்கிட்டான். ஆனால் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போதைக்கு நம்ம கெட்ட சூப்பர்மேன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக அடிக்கிறான். ஏன்னா அவனோட யூனிவர்ஸில் அவன் எல்லாமே சண்டை போட்டுக்கிட்டே தானே இருப்பான். ஸோ அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே தானே இருப்பான். ஸோ அதனால் வந்து அவனுக்கு வந்து அந்த அடிக்கிறது உதைக்கிறது எல்லாமே வந்து அத்துப்படியா இருக்கு. ஸோ நம்ம நல்ல சூப்பர்மேன் வந்து எப்பயாச்சும் அவனாச்சும் தீய சக்திகள் வந்தால் மட்டும் தான் அடிப்பான். ஸோ அதனால் அந்த அளவுக்கு வந்து அவன்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நல்ல சூப்பர்மேன் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் அந்த கெட்ட சூப்பர்மேன் கிட்ட ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நல்ல சூப்பர்மேன் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கெட்ட சூப்பர்மேனை அடக்க பார்க்காது, அதாவது அவனை அடிச்சு காலி பண்ண முடியாது. பட் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா ட்ரை பண்ணுறப்பல. அதனால லேசர் பீம் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறப்பல. இருந்தாலும் அந்த லேசர் பீம்கள்லாம் நம்ம அந்த கெட்ட சூப்பர்மேன் அசைகிற மாதிரி இல்லை. ஸோ எப்படியாச்சும் வந்து அந்த நல்ல சூப்பர்மேனை சாவடிக்கிறதே ஒரு குறியாக இருக்கப்பல. ஸோ பயங்கரமான ஒரு ஃபைட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ போக போக என்ன நடந்ததுன்னா, நல்ல சூப்பர்மேன் ரொம்ப பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ என்ன தான் வந்து ஃபாஸ்ட்டாக அந்த கெட்ட சூப்பர்மேனை அடித்தாலும் நல்ல சூப்பர்மேன் வந்து ரொம்ப அடி வாங்குறாப்புல. ஸோ ஒரு அடி அடிச்சா அவன் வந்து 10 அடி அடிக்கிறான் திருப்பி நல்ல சூப்பர்மேனை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல சூப்பர்மேனுக்கு அந்தளவுக்கு அடிக்க வரல, அடிக்க தெரியலன்னு சொல்ல முடியாது, அடிக்கிறதுக்கு பவர் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெட்ட சூப்பர்மேனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது சண்டை போடல காம்பாக்டில் வந்து அந்த கெட்ட சூப்பர்மேனோட கம்மியாக தான் இருக்குது. அதனால் கெட்ட சூப்பர்மேனோட கை மட்டும் தான் ஓங்கியிருக்கு. ஸோ முடிஞ்ச
முடிஞ்ச அளவுக்கு நல்ல சூப்பர்மேன் அவனை எப்படியாச்சும் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறா போல. ஸோ நான் கட்டுப்படுத்த முடியல. ஸோ எங்கெங்கேயோ போய் தப்பிச்சு போய் அவனை எப்படியாச்சும் எங்கேயாச்சும் வேற ஸோ ஊருக்குள்ளே இருந்தால் அவன் வந்து எல்லாருமே காலி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால் நம்ம வந்து ஊருக்கு வெளியில் கொண்டு வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடலாங்கிற மாதிரி நம்ம நல்ல சூப்பர்மேன் ஊருக்கு வெளியில் கொண்டு வந்தான். ஸோ ஊருக்கு வெளியில் கொண்டு வந்ததும் இல்லாமல் வேற லெவலில் இப்போ நம்ம சூப்பர்மேன் அடி வாங்கிட்டு இருப்பா. ஸோ என்ன நீ அடிச்சுக்கூடா ஆனால் மக்களுக்கு எதுவுமே ஆக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் வந்து நம்ம நல்ல சூப்பர்மேனுக்கு இருக்குது. ஸோ அதனால் வெளியில் வந்து என்னை எவ்வளோ வேணால் அடிச்சுக்கடாங்கிற மாதிரி அடி அடியாக வாங்கிட்டு இருக்க போல. பட் இதே மாதிரி அடிச்சுட்டு இருந்தால் என்னால் வந்து இதுக்கு மேலே அவனை கட்டுப்படுத்த முடியாது, என்னோட பவர்ஸ் எல்லாமே காலியாயிடும். ஸோ அதனால் இதுக்கு ஏதாச்சும் வேறு ஒரு வழியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூப்பர்மேன் நல்ல சூப்பர்மேன் யோசிக்கிறா போல. ஸோ அப்போ தான் என்ன நடக்குன்னா இந்த ஜிடிஎஃப் யூனிவர்ஸ்லேயே உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய நம்ம போன பார்ட்ஸ்லாம் நிறைய ஹீரோஸ் எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஹீரோஸ் எல்லாம் பேசிக்கிற குரல் வந்து நம்ம சூப்பர்மேனுக்கு கேக்குது. ஏன்னா சூப்பர்மேனோட காதில் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிற விஷயமும் வந்து நம்ம சூப்பர்மேனோட காதில் விழும். ஸோ அந்த மாதிரி அல்ட்ராசானிக் வேவ்ஸ் மூலமா ஒரு ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ணி நம்ம சூப்பர்மேன் வந்து அங்க இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பேசுற, அதாவது ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன்லாம் ஸ்பைடர்மேன் அயர்ன்மேன்லாம் பேசிட்டு இருக்க அல்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட இடம் வந்து எங்க இருக்குன்னு உங்களுக்கு நான் போன வீடியோல போன பார்ட்ஸ்ல காட்டியிருப்பேன். ஸோ சூப்பர்மேன் அயர்ன்மேனோட ஹவுஸ் டூர் பார்க்கலன்னா மறக்காம பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஹவுஸ்ல வந்து நம்ம சூப்பர்மேன் ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேன் அயர்ன்மேன்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்றதை வந்து நம்ம சூப்பர்மேன் வந்து கேட்டுட்டு இருக்கப்பல. ஸோ அப்படி கேட்கும் போது ஓகே இந்த நம்ம இந்த ஜிடிஎஃப் யூனிவர்ஸ்ல ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இதை பற்றி ஏதாச்சும் சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு கெட்ட சூப்பர்மேன் வந்திருக்கா அவனை நம்மளால அழிக்கவே முடியாது. ஸோ அவனை அழிக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் புதுவிதமான ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணுவோம், புதுவிதமான ஒரு பவரை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூப்பர்மேன் நல்ல சூப்பர்மேன் திங்க் பண்ணுறப்பல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த சூப்பர்மேனை இப்போ அடிக்கிறத விட்டுட்டாப்பில. ஸோ இந்த சூப்பர்மேனை இப்போ அடிக்கிறத விட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறேன்னா டோனி ஸ்டாக்கோட ஹவுஸுக்கு போகிறேன். ஏன்னா டோனி ஸ்டாக்கோட ஹவுஸில் தான், அதாவது அயர்மேனோட ஹவுஸில் தான் எல்லா சூப்பர் ஹீரோஸும் அவங்க கிட்ட தான் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கறதுக்காக இந்த நல்ல சூப்பர் என்ன பண்ணுறேன்னா ஃபாஸ்ட்டாக வந்து டோனி ஸ்டாக்கோட வீட்டுக்கு போகிறப்பல, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிறப்பல. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஜிடிஎஃப் யூனிவர்ஸை வந்து இந்த கெட்ட சூப்பர்மேன் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நம்ம சூப்பர்மேன் வந்து இப்போ டோனி ஸ்டாக்கோட வீட்டாண்டா பக்கத்தில் வந்தாப்பில. ஸோ வீட்டு பக்கத்தில் வந்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து டோனி ஸ்டாக்கோட வீட்டுக்கு போயிட்டு டோனி ஸ்டாக் அதாவது அயர்ன்மேன் இருக்கிற பார்க்குறப்ப சார். ஸோ சூப்பர்மேன் வந்தோடனே யார் இவன் புதுசாக இருக்காங்கிற மாதிரி சூப்பர்மேனை வந்து அயர்ன்மேன் பார்க்குறப்பல. ஸோ பார்த்தோன்னே சூப்பர்மேன் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறா சொல்ல. ஸோ அயர்ன்மேனும் ஓகே நீ சொல்கிறது எல்லாமே புரியுது, நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ நம்ம வந்து நிறைய டெக்னாலஜி என்கிட்ட நிறைய இருக்குது, ஸோ அதை வச்சு இவனை எப்படியாச்சும் காலி பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் அந்த கெட்ட சூப்பர்மேன் என்ன ஆக போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாட்டை மறக்காமல் பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.